தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா எம்பிரான். எம்பிரான் சொன்னா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது கடவுள் தான். ஸோ அதே மாதிரி இங்கே ஹீரோயினுக்கு இந்த படத்துல வந்து, அதாவது எம்பிரான் படத்தோட ஹீரோயினுக்கு வந்து தாத்தா அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் கடவுளா இருந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா கிருஷ்ணா பாண்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரஜித் மேனன், ராதிகா பிரீத்தி, மௌலி இந்த படத்துல லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து ஒன் சைடா லவ் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அவங்களோட காதல சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றாங்க. அதுதான் ஆல்ரெடி வந்து ஹீரோயின் தான் ஒன் சைட லவ் பண்றாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. பட் இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்ட் டைரக்டர் வந்து கிருஷ்ணா பாண்டி இந்த படத்தை வந்து சூப்பர்பா ஒரு அருமையான கான்செப்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா கனவு, நமக்கு நார்மலா வந்து நைட்டு தூங்கும் போது கனவு வரும் இல்லையா, ஸோ அந்த கனவுல வந்து ஒரு கொடூரமான கனவுலாம் வந்து எப்படி இருக்கும், நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா மந்திரி போன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம், அந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம வளர்த்துக்க வேணாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொண்ணு நம்மளோட மூதாதையர் இல்லைன்னா வந்து இருந்தவங்க வந்து நம்ம கனவுல வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே அருமையாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையும் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க டேரக்டர். ஏன்னா எந்தெந்த கேரக்டர் யார் யார் வந்து நடிச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சு கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பர்பாக இருக்கு. எல்லாரோட இளைஞர்கள் மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் படத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோ ரஜித் மேன் வந்து அவரோட கேரக்டர் சூப்பர்பாக பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மௌலி, அவர் சொல்லவே வேணாம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதால வந்து படத்தில் வந்து ஒரு தாத்தா அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி தாத்தா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ரோல் பிளே பண்ணியிருக்காரு மௌலி. அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயத்தில் அடுத்தது ஒன்று நம்ம ஆட் பண்ணணும்னா அது பிரசன்னாவோட மியூசிக் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த படத்தில் மூணு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. மூணுமே மெலோடியாக கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கு, ரசிக்கிற மாதிரியும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் புகழேந்தி வந்து ரொம்ப அழகாக வந்து விஷுவல் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. நமக்கு பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சாங்ஸ்லாம் வந்து நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு நிறைய வந்து ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருந்தாலும் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரொம்ப பயங்கர ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் நமக்கு கொண்டு வருது. இப்போ அப்படின்னா படம் வந்து ரொம்ப லென்த்தி அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் அந்த அளவுக்குலாம் லென்த்தி கிடையாது, படமே வந்து 2 hours தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஒரு த்ரில்லராக கொண்டு போகும். என்ன நடந்துச்சு, என்ன கனவு இது, என்ன நடந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிறது ரொம்ப த்ரில்லராக அழகாக காமிச்சிருக்காரு டேரக்டர். ஸோ இந்த படத்தை நீங்க வந்து தியேட்டரில் உங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு வல்கர்னஸுமே கிடையாது, உங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.